இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இன்று தமிழகத்தை மிகவும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் புயல் ஒரு ஒரு வாரமாக அரசாங்கம் அறிவித்துக் கொண்டிருந்தாலும் அதனுடைய தாக்கமும் அதனுடைய சோதனைகளும் நம்மளுக்கு ஏனோ புரியவில்லை நம்ம சொல்லலாம் அந்த இருபத்தி அஞ்சு அதாவது புதன்கிழமையான என்றும் நாளை இருபத்தி ஆறு ஸோ இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பொழுதல்ல தமிழ்நாடு பாண்டிச்சேரி சுற்று வட்டார பகுதிகளை மிகவும் தாக்கும் அப்படின்னு சொல்லி ஊடகம் மூலியமா செய்தி வெளியிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டு நாளா அவங்களுடைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா புயல் ஒரு கடலுக்கு நடுவுல இருந்து கிளம்பி இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சென்னை அருகில் உள்ள மகாபலிபுரம் ஸோ அதுக்கும் நம்ம பாண்டிச்சேரிக்கும் இடையே கரையை கரையை கடந்து செல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதனுடைய தாக்கம் எது வரைக்கும் போவோம்னா கடலோர பகுதிகளான நம்ம வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருவாரூர் மாவட்டங்கள் எல்லாத்தையும் தாக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை இந்த அரசு ஏன் மறைக்குதுன்னு தெரியல இந்த புயல் எதை நோக்கி செல்கிறது அதாவது ஒரு இடத்துல உருவாகி நம்ம பாண்டிச்சேரிக்கு காரைக்கால் பாண்டிச்சேரிக்கு நடுவுல கரையை கடக்குதாங்கிறாங்க கரையை கடக்குது அப்படின்னா அந்த புயல் வேற ஒரு ஸ்டேட்டை நோக்கி எங்கடா போகுது அப்படின்னு கேக்குறதுக்கு யாரும் முன்வரவில்லை சரி ஓகே அந்த பணியை அந்த சில தொழில்நுட்ப ஆய்வாளர்களோட தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு அதாவது விடிய காலை ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்றது பாண்டிச்சேரியை நெருங்கி கொண்டிருக்கிறது தாக்கம் இருபத்தி ஆறாம் தேதி மூணு ஆகுது அதனுடைய மிக கோரத்தாண்டவும் எங்கெங்க இருக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அதனுடைய பயணம் இருக்கும் அதனுடைய கோர தாண்டவும் எந்தெந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு புள்ளி விவரமா குறிப்பிடறாங்க சோ அது என்ன அதிர்ச்சியான சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொலைக்காட்சி ஊடகங்கள் அத்தனையிலுமே கடலோரப் பகுதி கடலோர பகுதி அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்த புயலானது தென் தமிழகத்தை அதிகமாக தாக்கவில்லை என்றாலும் வட தமிழகத்தை கிராஸ் பண்ணி ஆந்திரா சித்தூர் திருப்பதி வழியாக மகாராஷ்டிரா டச் பண்ணி போகுது மகாராஷ்டிரா கிட்ட தான் அதனுடைய தாக்கம் வலுவலுக்கு இதுதான் உண்மையான தோற்றம் ஆனா அது ஏனோ மறைக்கிறாங்க என்னன்னு தெரியல விஷயத்துக்கு வருவோம் ஸோ அதாவது வியாழக்கிழமை மூணு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள் வேலூர் சுற்றுப்பல அந்த பாண்டிச்சேரி மரக்கானம் திருவண்ணாமலை வந்தவாசி செய்யாறு ஆரணி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த ஆம்பூர் பகுதிகளில் அதை டச் பண்ணி தான் திருப்பதியை நோக்கி அந்த புயலானது சென்று கொண்டிருக்கிறது ஏன் சொல்லலை அரசாங்கம் அ தொடர்பு கொண்ட போது எங்களுக்கு பாதிப்பு இல்லை சார் எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய அலாட் கொடுக்கல நேற்று வரைக்கும் தொலைக்காட்சிகள்ல திருவண்ணாமலை என்ற வார்த்தையே சொல்லல இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள்ல திருவண்ணாமலை மாவட்டம் அலாட் செய்யப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் அலாட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றாங்க இந்த திருவள்ளூரும் திருவண்ணாமலையும் இந்த வடார்காடு மாவட்டம் பழைய வடகார்காடு மாவட்டம் அதாவது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களை டச் பண்ணி தான் அந்த வடார்காடு மாவட்டம் அதனுடைய பயணம் இருக்கும் இந்த புயலுடைய நெடுந்தூர பயணத்தில் இது குறிப்பிடத்தக்கது ஸோ இதனால எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வாழ்கிற மோர்தன் மோர்தன் மக்கள் எல்லாமே ஏழை மக்கள் விவரம் தெரியாத மக்கள் அதாவது நாலு நாலு சொத்துக்குள்ளேயே வாழ்வாங்க சோ இந்த தாலுகாவுக்கும் அந்த தாலுகாவுக்கும் தாண்டி அவங்க வேற உலகம் தெரியாது இந்த செய்யாறு ஆரணி பகுதி மக்களை நீங்க அதிகபட்சமா கேட்டா சென்னைக்கு தான் வந்திருப்பாங்க இல்ல வேலூர் போயிருப்பாங்க சோ இந்த மக்களுக்கு விவரம் தெரியவே தெரியாது குறிப்பா சொல்ல போனா அந்த இடத்துல சின்னதா காத்து அடிச்சா கூட கரண்ட் கட் பண்ணிடுவாங்க நெட் லைன் அதிகமா கிடைக்கவே கிடைக்காது அங்கே உள்ள மக்கள் அத்தனை பேருமே தன்னுடைய வாழ்வாதாரங்களுக்காக சென்னை வேலூர் பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கு தான் புழைப்பை தேடி போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஊருக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதி மக்களில் வயசானவங்களும் குழந்தைகளும் ஆடு மாடுகளும் ஸோ அதுதான் விவசாயம் பெரிய விவசாயம்லாம் கிடையாது அந்த பகுதியில் பார்த்த பூமி தான் ஸோ இந்த மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் முன்னெச்சரிக்கை கொடுக்க தேவையில்லையா அவங்க என்ன அனாதைகளா சொல்லுங்க ஏன் தகவல் கொடுக்கல சரியான தகவல் கொடுக்கவே இல்லை சென்னை 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 புயல் நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது தான் இதே தவிர அந்த புயல் எதை நோக்கி நகருகிறது எந்த மாநிலத்தை நோக்கி நகருகிறதுன்னு சொல்றீங்களா கடலோர பகுதி கடலோர பகுதி கடலோர பகுதி நேத்து வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம்ங்கிற வார்த்தையே வரல திருவள்ளூர் மாவட்டம்ங்கிற வார்த்தையே வரல ஆனா இன்னைக்கு பட்டும் படாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை மட்டுமே ஏற்படுத்தி தந்தது அதே சமயத்தில் அரசு அதிகாரிகள் நம்ம நாடோடி படம் நினைக்கிறேன் சசிகுமார் நண்பர் சசிகுமார் நடித்த படத்தில் வர மாதிரி முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அந்த ஆய்வு மையத்துக்கு மலை சேதாரத்தை பற்றி பார்க்கறதுக்கு சென்று இருக்காங்க டிவியில் போட்டு நேரம் அடிச்சுக்காங்க அந்த படத்தில் வர மாதிரி முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேறு ஒரு பேனர் கட்ட வச்சுருக்காங்க எந்த சூழ்நிலையில எதை வைக்கணும்னு இவனுங்களுக்கு வவஸ்தா இருக்கா என்னனே தெரியல மிகவும் ஒரு மனவழிதான் இருந்தது இவனுங்களை எல்லாம் திருத்த முடியாது ஸோ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி செம்பரம்பாக்கம் ஏறி அதை ஆய்வு செய்ய முதலமைச்சர் போயிருக்கிறதா தகவல் சொன்னாங்க முதலமைச்சர் போயிருக்காரு இத கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு படபடப்பான விஷயம் ஏன் கேட்டீங்கன்னா இது ஒரு மாவட்ட கலெக்டர் பார்க்கலாம் மாவட்ட தாசில்தார் பார்க்கலாம் முதலமைச்சர் தான் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து திறந்துவிட்டா சென்னைக்கு வரும் அது நேர்த்தையும் முடிவெடுத்திருக்கலாமே ஒரு ஐயாயிரம் அடி தண்ணீர் நீங்க திறந்து விடுறீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் அடி தண்ணீர் உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அந்த ஏரிக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க மின்கூட்டியே நீங்கள் அது அதுக்கான முன்னேற்பாடுகளை சேர்ந்து இருக்கலாம் லாஸ்ட் மினிட் வரையும் திறக்க போற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கரையோர பகுதிகள் அடையார் ஆற்றங்கரையோர பகுதிகளில் இருக்கிற மக்கள்லாம் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி ஆக்ஷன் போடுறதுல எந்த விதமான ஒரு அறிவிப்பு முன்னறிவிப்பாகவே தெரியல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையை சுற்றி உள்ள பகுதிகள் அத்தனையிலுமே பார்த்தீங்கன்னா மழை நீர் தேங்கிக்கிட்டு தான் இருக்கு குறிப்பிட்ட சொன்னால் ஐகோர்ட் உயர்நீதிமன்றத்தை சுத்தி குரலாக்கத்தை சுத்தி இதை கேட்கும் போதே நம்மளுக்கு மனசு வழியாக தான் இருக்கு பெருநகரமான சென்னையிலேயே இதனுடைய தாக்கம் தலையெழுத்து இப்படின்னா கிராம மக்கள் ஸோ வருஷ வருஷம் கஜா புயலாக இருக்கட்டும் வர்தா புயலாக இருக்கட்டும் இந்த கடலோர பகுதிகள் மக்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் ஆனா இந்த வடார்காடு பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலர்ட்னஸ் இருக்கவே இருக்காது ஆனா இந்த புயலானது இந்த நிகர் புயலானது வடார்காடு டச் பண்ணி தான் போகுது தயவுசெய்து சமூக சேவகர்கள் அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல சமூக சேவகர்கள் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த செய்தியை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க கொஞ்சம் அலாட்டாக இருங்க உங்க ஆடு மாடுகளை பாதுகாப்பான இடத்தில் வைங்க உங்களுடைய இருசக்கர வாகனங்கள் டிராக்டர் போன்ற அந்த வாகனங்கள்ல ரொம்ப சேஃப்டியான ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க உங்க குழந்தைங்களை தயவு செஞ்சு வெளியில அனுப்பாதீங்க எந்த ஒரு குழந்தைங்களும் ஏன்னா கரண்ட் கம்பி சாதாரணமாக கரண்ட் கட்டாச்சுனாலே ரெண்டு நாள் இந்த பகுதிகளுக்கு கரண்டே வராது கரண்ட் கம்பி கட்டாச்சுன்னா வரவே மாட்டானே ஆகணும் ஸோ அதனால தயவு செஞ்சு வெளியில ஒரு அலாட்னஸ் இல்லாமல் வெளியில போகாதீங்க இந்த செய்தியை முடிஞ்ச அளவுக்கு அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க இந்த புயலுடைய அந்த வழியோட்ட பாதை அதுக்கான ஒரு வெப்சைட் அட்ரஸ இந்த சேனலுடைய கீழே குறிப்பிட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது அதை பத்தி விவரம் தெரியணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலே நம்ம ஆரணி சிஆர் வந்தவாசி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை பகுதிகளே அந்த புயலானது டச் பண்ணி போறது கிளியரா தெரியும் டைமிங் வாரியா குறிப்பிட்டு இருக்காங்க சோ அதனால தயவு செஞ்சு இது என்ன சொல்றது இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய உலக தமிழ் மக்கள் யாரும் பாதிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாதுகாப்பான இடத்துங்களுக்கு செல்லுங்க திரும்ப சொல்கிறேன் மனசு தளராதிங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நாம் நம்புவோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேரிடர் மீட்பு குழு பார்த்தீங்கன்னா முப்படையிலிருந்து தமிழகம் வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய மேன் பவர் எக்யூப்மெண்ட் பவர் எந்த அளவுக்குன்றது கொஸ்டின் மார்க் தான் அந்த அளவுக்கு இல்லை இது எத்தனை பேருக்கு போய் சேரும்னா அந்த நிவாரணம் உதவி இதெல்லாம் போய் தெரியும் சேரும் தெரியாது ஸோ அதை நமக்கு நாமே தான் உதவி செஞ்சுக்கணும் கிராம மக்கள் சொந்த பந்தம் அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாரும் உங்களுடைய கோபதாங்க தாபங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அரவணைச்சி டிராவல் பண்ணுங்க ஸோ மீண்டும் ஒரு பதிவில் உலக மக்கள் சந்திக்கிறேன்